வந்தாலும் எங்கள் துணை நீயே, என்ன செய்தாலும் எங்கள் துணை நீயே, என்னையே உமையே என்னை நீ, என்ன செய்தாலும் எங்கள் துணை நீயே, என்னையே உமையே என்னை நீ, என்ன செய்தாலும் எங்கள் துணை நீயே. தமிழ் தியாகராஜர் என்று இவரை எல்லோரும் அழைக்கிறார்கள். அதை விட ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால் இவர் கலியுக தியாகராஜர். ஏனென்றால் அவர் தெலுங்கில் மாத்திரம்தான் பாடல்கள் இயற்றினார். இவர் சம்ஸ்கிருதம் தெலுங்கு இரண்டிலும் பாடல் இயற்றி சுலபமான முறையில் சினிமாவிலும் சரி கச்சேரியிலும் சரி பாமர ஜனங்களையும் பண்டிதர்களையும் எல்லோரையும் எல்லா பாஷையின் மூலமாக பக்தியை பரப்பி தொண்டாற்றினார். சம்ஸ்கிருதத்தில் இவர் எழுதிய பாடல்களுக்காகவே நான் அந்த காலத்தில் சினிமாவுக்கு சென்றிருக்கிறேன். கிருஷ்ணா முகுந்தா முராரே என்று பாடுவார். கிருஷ்ணன் எதிராளியே நமக்கு நடத்தனம் ஆடுவது போக இருக்கும். என்ன காரணம்? அனுபவித்து ரசித்து லயிச்சு பாடியிருக்கிறார். அதுதான் நம்மையும் அனுபவிக்க வைக்கிறது. ஆழ்வார்கள் பாடலுக்கும் நாயன்மார் பாடலுக்கும் மதிப்பு என்னவென்றால் அதைவிட அழகாக எதிகை மணியோடு நம்மால் எழுத முடியும். ஆனால் அதில் புதந்தி இருக்கக்கூடிய அனுபவமும் பக்தியும் பரவசமும் நாம் எழுதக்கூடிய பாடலே வராது. பக்தி என்பது ஒரு பாஷைக்கு உயர் நாடி. பக்தியை எடுத்து விட்டால் அந்த பாஷை இருந்து போய் விட்டதாக தான் அர்த்தம். மற்ற ரசங்களும் கலக்கலாம், ஆனால் அந்த பக்தி ரசத்துக்கு விரோதமில்லாத முறையில் கலக்க வேண்டும். வழியே பக்தி தான் பிரதானமாக இருக்க வேண்டும். நம்ம சிவன் அவர்கள் பக்தி பாடல்களாகவே பாடினார். வாழ்நாள் மூலம் பக்தனாகவே விளங்கினார். அதாவது பன்மொழி புலவனாக விளங்கினார், சமஸ்கிருத வித்வானாக விளங்கினார். இப்படி சிறந்த ஒரு பண்பாளரும் அறிஞரும் கவிஞரும் சங்கீத வித்வானுமாகவே அவர் ஒரு பெரிய தொண்டாற்றியிருக்கிறார் வாழ்நாளிலே. அது என்னவென்றால் சம்ஸ்கிருதத்துக்கு டிக்ஷனரி. இதுவரையில் அந்த காலத்தில் ஆப்டே டிக்ஷனரி சொல்வார்கள் இங்கிலீஷுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும். இப்படி சம்ஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் பொருளோட இப்படி சிறந்த முறையிலே ஒரு சிறந்த ஒரு டிக்ஷனரி இதுவரையிலும் அதிகமாக யாரும் செய்ததாக கேட்கவில்லை. இவர் ஒரு 500 பக்கங்கள் கொண்ட சுமார் ஒரு 6000 சம்ஸ்கிருத பதங்களை கோர்த்து
ஒரு அழகான ஒரு டிக்ஷனரி எழுதியிருக்கிறார். ஸ்ரீ மாதவா வாசுதேவா, ஸ்ரீ மாதவா ஜன சமா